பேசுறேன்டே தெரியல, நிறைய பேசிட்டே இருக்கலாம். மேடையில் வீட்டிற்கும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய இயக்குனர் பேரரசர் அவர்களுக்கும், எனது இந்த படத்தின் நாயகன் சம்பத் சார் அவர்களுக்கும், மனது கணேஷ் பாபு அவர்களுக்கும், ஆவேஷ் பாலா அவர்களுக்கும், ஐயா காந்தராஜ் ஐயா அவர்களுக்கும், மற்றும் எல்லாரையும் சொல்ல முடியலை, மற்றும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை பார்த்து நான் அழுதுட்டேன். ஏன்னா நான் பாதிக்கப்பட்டவன், இலங்கை தமிழனா பாதிக்கப்பட்டவன், பாதி இலங்கை இராணுவத்தில் அடிபட்டவன், அகதியை அடிபட்டு என் தமிழ்நாட்டுக்கு வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுக்கிடையில் எனக்கு உடல்நல சரியில்லாமல் எமதர்மம் பிடியில் போய் தப்பிச்சு திருப்பி வந்திருக்கேன். ஏன்னா பல தடவை நான் இராணுவத்திட்ட சிங்கள இராணுவத்தில் மாட்டி அடிபட்டு தப்பிச்சிருக்கேன், சூடுபட்டிருக்கேன், இந்திய இராணுவத்தையும் மாட்டுப்பட்டிருக்கேன். இப்படி மோசமான நிலையில் தப்பிச்சு வந்தவன் தான் அந்த போண்டாமணி ஐயா. நம்ம ஆடுபுலி ஐயா சொன்னார், ஆடுபுலி ஆடுகளை நடிச்ச ஐயா சொன்னார், ஒரே சட்டையை போட்டு ஒருத்தன் போக மாட்டேன். ஆனால் எங்கள் ஊருக்குள்ளே மன்னாரில் கொப்பேக்கடுவன்ற ஒரு அதிகாரி சிங்கள நாய் காலையில் வந்து இறங்கினவன் நைட்டு 12 மணிக்குள்ளே 580 வீடு வீடாக பூந்து சுட்டான். கேள்வியே இல்லாமல் ஒரே யூனிஃபார்மோட என்ன பண்ண சொல்கிறீங்க? நான் கண்ணால் பார்த்து கடைசி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அடித்து கொன்னோம் அவனை காலையில் 5:30 தெரியுமா? நாங்கள் எல்லாருமே இதை உண்மையாக சொல்கிறேன். அதுக்காகவும் என்னை கொண்டே போட்டு அடித்தாங்க, சுட போனாங்க, சுட்டு செத்துட்டேன்னு நினச்சாங்க. நாங்கள் 42 ஒன்றா நிற்க வச்சு சுட்டான், மயங்கி விழுந்தோம். ஆனால் அதில் 3 நாங்கள் உயிர் தப்பி வந்தோம். நினச்சி பார்க்கணுமா? மயங்கிட்டோம், அதில் செத்துட்டேன்னு விட்டு போனான். இந்தியா நம்ம விடுதலை புலிகள் தூக்கிட்டு போய் எங்களை காப்பாற்றுனாங்க. எங்கள் அம்மா 83 எங்கள் அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் 8 ஒரே படகுல கிளம்பி வரும்போது ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் குண்டை போட்டு கொன்னான். 8 ஒரே நாளில் போயிட்டாங்க. எங்கள் அம்மா பாடி இன்னும் எடுக்க முடியலை. அம்மா வந்த படகு ராஜயோகம் இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் கிடக்குது. இத்து போய் நான் போய் போய் பார்த்து அழுதுட்டு வருவேன். என்னைக்காவது எங்கள் அம்மா உயிரோடு வரமாட்டாங்களா அப்படின்னா இன்றைக்கி என் அம்மா ஃபோட்டோ வச்சு கும்பிடாமல் இருக்கிறேன். அப்படி பல விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம டைரக்டர் கெந்தி ஐயா அவர்கள் வந்து நமது சம்பத் சார் அப்படியே சிங்களவனாக நடிக்க வச்சிருக்காரு. அது சம்பத் சாரால் மட்டும்தான் முடியும் எனக்கு தெரியும். ஏன்னா அப்படிப்பட்ட மாபெரும் கலைஞர், 25 போராடுறார். சிட்டிஸில் நானும் அவர் ஃப்ரெண்டாக இருந்தோம், ஆளையால் பேசிக்குவோம். ஆனால் இன்றைக்கு வட்டுக்கும் அவர் போராட்டம் போய்கிட்டு தான் இருக்குது. சரியான இடத்த சினிமாவில் அவருக்கு கொடுக்கல, கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, உண்மையான உழைப்பு, நல்ல எண்ணம் உள்ளவன் தோத்து போனது அசரத்திரமே கிடையாது. அந்த வகையில் கண்டிப்பாக அவருக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். ஏன் நம்ம டைரக்டர் பேரரசுங்க ஐயாவை எவ்வளோ பெரிய கிட் படத்தை கொடுத்தவர், இன்னைக்கு தொடர்ந்து படங்கள் இல்லாமல் இருக்க காரணம் ஏன்? இந்த ஹீரோக்கள் கூப்பிட்டு கொடுக்க முடியாதா? ஏன் அன்னைக்கு சம்பளம் கம்மியாக வாங்கிக்க வளர்த்து விட்டாங்கல்ல, இன்னைக்கு புது புது ஹீரோ டைரக்டரை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. திறமைசாலிகளுக்கு இடம் இல்லை, கண்டிப்பாக இடம் கிடைக்கும், கிடைக்காம போகாது. அந்த மாதிரி நானும் நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்றைக்கு உயிர் தப்பி வளர்ந்து திரும்பவும் சினிமாவில் வருவேன்னு நினச்சேன். பழையபடி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து எனக்கு வாய்ப்புகள் கொடுங்க ஐயா. உண்மையிலேயே சிலோன் பிரச்சனையை பிரம்மாண்டமாக எடுத்திருக்காரு. உண்மையிலே நான் ஒரே நிறைய பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டாங்க, அதனால் அதிகம் பேச இல்லை. வெறித்தனம் வருது பேசும்போது. நான் பாதிக்கப்பட்டு வந்தவன்றால் பேசுகிறேன். இந்த படத்தை பார்க்குற நீங்கள் உணரணும், சாதாரண விஷயம் இல்லைங்க. அந்தளவுக்கு எல்லாரும் இலங்கை தமிழில் பாதிக்கப்பட்டிருக்கோம். நமக்கு நல்ல கண்டிப்பாக நாடு கிடைச்சிருக்கும். அதுக்குள்ளே ஒரு சிலர் பூந்து கெடுத்துட்டாங்க, கண்டிப்பாக கிடைக்காம போகாது. தமிழ்களம்னு ஒன்று கண்டிப்பாக கிடைக்காம தான் போகுது. தமிழநெட்டுன்னு ஒரு நாடு இல்லாமல் போகாது, அது கண்டிப்பாக கிடைக்கும். நான் இனி சொல்லணும் பக்கம் போக முடியாது, நிறைய பேசிட்டேன். ஆனால் அதுக்காக நான் பயப்படையில்லை. என் கூட பிறந்த 16 இன்றைக்கி தமிழ்நாட்டை விட்டு அங்கே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அண்ணன் தம்பியெல்லாம் உலகம் பூரா இலங்கை தமிழர்கள் இருக்கிறபடியால் தான் இன்றைக்கு இந்தியாவிலிருந்து போகிற கலைஞர்களுக்கு வேலை இருக்குது. அதை மறந்துடாங்க சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு எல்லா ஏற்பாடும் செய்த PRO கோவிந்தராஜ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். போண்டாமணி உடல்நிலை சரியில்லாமல் இருந்தப்போ மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்த நமது மீடியா நண்பர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி கடன் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன். என திருப்பாச்சி பெஞ்சமினை நினைச்சு பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.